வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது ஹரிஷ் வாய்ஸ் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு புது சீரீஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி நான் வந்து ஹண்ட்ரிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஸோ உங்களோட முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை கொடுங்க இந்த அனிமையோட ஸ்டோரி பேஸ் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் அப்புறம் வேர்ல்டு பில்டிங் அந்த மாதிரி தான் இருக்கும் சரி பலவளோன்னு பசங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்னைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்ட்ரிக்ஸ் ஹண்டர் சீசன் ஒன் எபிசோட் ஒன் டிபார்ச்சர் அண்டு ஃப்ரெண்ட்ஸ் எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கதை சொல்லிட்டு இருக்காப்ல சோ இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மிருகங்கள் இருக்குது மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஏகப்பட்ட புதைகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த புதையில் அடக்கி வச்சுருக்கிற தீவுகள் ஏகப்பட்டது இருக்குது அந்த தீவுகள் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்க்க வேண்டிய ஒரே ஆளுங்க இப்போ ஏற்பட்ட பேர் எல்லாத்தையுமே ஒரே ஒரு குறிக்கோளை தான் அது சுடுது அது என்ன ஒரு குறிக்கோள்னா அவங்களோட பேர் தான் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இவங்க ஒரு இன்ட்ரோ மாதிரி போடுறாங்க அதே சமயத்தில் இன்னொரு ஊர் மாதிரி கட்டிருக்காங்க ஸோ அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அதாவது ஃபிஷ் மார்க்கெட்டில் எல்லாருமே ஜாலியாக அப்படியே மீன் வாங்குறீங்களோ மீன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்துட்டு இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒரே ஒரு ஒரு பையன் மட்டும் அங்கே சுவாம்பு மாதிரி அதாவது சாக்கடை தண்ணி மாதிரி எல்லாம் தேங்கி நிற்கும்ல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் மட்டும் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான் இந்த இடத்துல மிட்டோன ஒரு பொண்ணு இருக்கிறா அந்த பொண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா மீன் வந்து சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக அங்கே இருக்கிற ரெண்டு பேர் இருந்துகிட்டு ஏ மிட்டோ என்னாச்சு மறுபடியும் கான்கி இது மீன் பிடிக்க போயிட்டேன்னா நான் அந்த ஸ்வாம்ப்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் அவன் அங்கே போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டோ சொன்னோன்னே எனக்கு தெரிஞ்ச அந்த ஹண்ட்ரட் எக்ஸாமில் ஜாயின் ஆகிறதுக்கு தான் எப்படி நீ அந்த டீல் போட்டிருப்பேன் அவன் பிடிக்க மாட்டான்னு நினச்சிட்டு தானே போட்டிருப்பேன் கன்ஃபார்மாக அவ்வளோ பிடிக்க மாட்டேன் ஏன்னா அந்த மீன் எவ்வளோ கஷ்டமாக பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு பேசிவிட்டு கானை வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க ஸோ இவனா நம்ம ஹீரோட பேர் தான் கானு இவன் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து இந்த ஒரே இடத்துலையே உட்காந்துட்டு உட்காந்துட்டுருக்கிறான் ஸோ ஒரு வாரமாக உட்காந்துக்கான பலனாக பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து சிக்கின மாதிரி இருக்குது அந்த தூண்டில் பிடிச்சி இழுன்னு இழுக்குது இருந்தாலுமே கான் வந்து விட்டு கொடுக்காமல் அவனும் தன்னோட தூண்டில் பிடிச்சி ஃபுல்லாக எழுத்துக்கிட்டே இருக்கிறான் அது அவனை விட பெரிய மீனாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மரத்தையே சுற்றி போட்டு அப்படி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறான் அது டக்குன்னு அவனை பிடிச்சி இழுக்க இருந்தாலுமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவன் வந்து ஃபுல் வேகத்தில் இழுத்துகிட்டே இருக்கிறான் இழுத்து அடைச்சு முடியும் பார்த்திங்கன்னா அந்த பெரிய மீன் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தண்ணி மட்டும் லைட்டாக மேலே வருது இழுத்தரா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இழுத்தோடனே பார்த்திங்கன்னா அது பெரிய திமிங்கலை மாதிரியே இருக்குது ஒரு வழியை நான் அதை வெளியே இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவன் சந்தோஷமாக இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாருமே வாய்ப்பு வந்துட்டாங்க இவ்வளோ பெரிய மீனாக கடைசியே இவங்க அப்பா தான் இந்த மாதிரி மீன் பிடிச்சார் ஆனால் இவன் இன்னைக்கு பிடிச்சிட்டானே அப்பாவோட பிள்ளை நிறுவிச்சிட்டாம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே பாராட்டிட்டு இருக்கேன் ஏ மிட்டோ இங்கே பாரு நான் அதை மீனை பிடிச்சிட்டேன் பார்த்தியா அப்படின்னா நான் ஹண்ட்ரட் எக்ஸாம் செலெக்ஷனுக்கு நான் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா மிட்டோ வந்து ஒரு மாதிரி அரை மனசோடவே தான் இருக்கிறான் ஆனால் இவளை வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ம் அப்படின்னா சரி நீ வந்து ஹண்ட்ரட் எக்ஸாமுக்கு நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஓகே சொல்லிட்டா இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா நெஜமாலுமே கிங்கு வந்து அன்றைக்கி இதே வயசில் தான் மீனை பிடிச்சான் இன்றைக்கி அவனோட பயணமே பிடிச்சிருக்கிறான் இது எல்லாமே ஒரு ஜீன் தான் நம்மளோட குடும்ப வம்சவழி எல்லாமே இந்த மாதிரி தான் ஆகணும்னு இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பாட்டி வந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஸோ இட்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கானுக்கு ஒரு ஆன்டி மாதிரி பரவாயில்ல விடு அவனுக்கு வந்து ஹண்ட்ராகிறதுல அவ்வளோ ஆசை இருந்ததுன்னா அவன் ஹண்ட்ரே ஆகட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி சொல்கிறாங்க நெஜமாலுமே நீ ஹண்ட்ராகத்தான் போகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு மிட்டோ இருந்துக்கிட்டு இங்கே கான்கிட்ட கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க எனக்கு ஹண்ட்ரட்னு ரொம்பவே ஆசை தெரியுமா அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா ஒரு ஹண்ட்ரட் தான் அது முதல்ல தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமா எனக்கு அதனால தான் எனக்கு அவரை பிடிக்க கான் பேசிகிட்டே இருக்க உனக்கு நான் சொல்கிறது இல்லையா உங்கள் அப்பா ஒன்று சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை தனியாக ஆனாலே விட்டு போயிட்டார் ஹண்ட்ராக ஆகுறதுக்காக நீ அந்த ஹண்ட்ராக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிட்டோ கேட்க எனக்கு அது தான் எங்கள் அப்பா கிட்ட பிடிச்சது ஹண்ட்ராக ஆகுறதுக்கு என்னையை விட்டு போயிருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய வேலையாக இருக்கும் அப்படின்னா எங்கள் அப்பா மாதிரி நானும் ஹண்ட்ராக தான் போகிறேன் என்னை யாருமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து அப்படி தைரியமாக பேச சரி உங்கள் அப்பா மாதிரி தான் நீ இருக்க போகிற அப்படின்னா நீயும் போயிட்டு வா ஹண்ட்ரெக் எக்ஸாம்பிள் பார்த்து செலக் செலெக்ஷன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க மிட்டோ இருந்துகிட்டு உங்கள் அப்பா மாதிரியே தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அடுத்த வந்து கான் கிளம்பிட்டான் அப்படின்னா சரி நான் ஹண்ட்ரட் ஆனதுக்கப்புறம் பாரு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரேன் திரும்பி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே என்ன கோலாகலமாக கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கான் பேசிகிட்டே இருக்கேன் அப்போ சரி நான் இருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் கிளம்புறான் கான் ஒரு நிமிஷம் இரு நாம் யார் முதல்ல நீ வீட்டுக்கு வரணும் அதுக்கு முதல்ல எனக்கு பண்ணி பண்ணிக்கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ குழந்தை தனமாக பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே பிராமிஸ் பண்ணிட்டு அங்கேயே பாட்டு மாதிரி படி இருக்கிறாங்க இங்கே பார்த்திங்கன்னா கானை வந்து பாட்டு படிக்கிட்டே இருக்க இங்கே டக்குன்னு மிட்ட வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா ஏன்னா இவங்க வந்து போனால் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பயம் இருக்குது ஹண்ட்ரட் எக்ஸாமுக்கு போனாலே அதை நினச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா இவங்க கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறான் பரவாயில்ல மட்டும் அழுக அதை நான் சீக்கிரமாகவே வந்துடுவேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா ட்ரெர்னு அப்படி கிளம்பி போயிட்டான் அவன் கானுமே ஸோ இவங்க கிளம்பி போனோன்னே பார்த்திங்கன்னா அங்க ஒரு கப்பல் இந்த கப்பல் தான் பாத்தீங்கன்னா இவங்க ஹண்ட்ரட் எக்ஸாம் செலக்ஷனுக்கு கூட்டிட்டு போற கப்பல் இந்த கப்பலில் தோரையும் ஒரு ஐம்பது பேரோட பார்த்திங்கன்னா எக்ஸாம் செலெக்ஷனுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இவங்க ஊர் மக்கள் எல்லாருமே வழியா போய்க்குறாங்க பார்த்து போயிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்திங்கன்னா அப்படியே புத்துணர்ச்சியோட நான் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவனுக்கு பின்னாடி தூண்டிலாட்டு இருக்குது அந்த தூண்டிலும் பார்த்திங்கன்னா கூடைய வச்சுக்கிட்டு நான் ஹண்ட்ரு ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப வர போகிறேன் நான் இந்த உலகத்துலேயே சிறந்த ஹண்ட்ராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கான் வந்து கத்திகிட்டே இருக்கிறான் நம்ம ஹீரோ இருக்கிற ஐலாண்டோட பேர் பார்த்திங்கன்னா வேல் ஐலாண்டு திடீர்னு அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே அதாவது செலெக்ஷன் வந்திருப்பாங்கல்ல பைத்திகரன் அணியே ஹண்ட்ரெட் எக்ஸாமுக்கு எத்தனை கோடிக்கணக்கான பேர் வருவாங்க அதுல யாராவது ஒருத்தன் தான் செலக்ட் ஆவானுங்க நீ அந்த ஒருத்தனா நீ ஆக போறியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் பேசிட்டே இருக்க அந்த இடத்துல ஒரு ரெண்டு கே சைடு கேரக்டர் மாதிரி கட்டுறாங்க அதுக்கப்புறம் டக்குன்னு மேல வானத்துல எல்லாமே பறவைங்க பறந்துகிட்டே இருக்கிறது கப்பலை சுத்தி அதே சமயத்துல கப்பல்ல இருக்கிறவங்க சொல்லிட்டு அவங்க ஒரு பையன் இருக்கான் அந்த பையனை புடிச்சு பாத்தீங்கன்னா புள்ளி பண்ணிட்டே இருக்காங்க ஒழுங்கா ஆப்பிள் தூக்கிட்டு போறயே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிண்டல் அடிச்சுட்டு இருக்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல போய் வேலை பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் வந்து சொல்றாங்க சரி கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டாங்க கைட்டோ என்ன சும்மா இருக்கிற போய் வேலை பண்ண அப்படிங்கும்போது கீழ இருக்க ஒரு ஆப்பிள் பாத்தீங்கன்னா இந்த அங்க கைட்டோ பிளஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் கரெக்டாக தூக்கி போட்டான் ரொம்பவே நன்றிடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைட்டை வந்து ஆப்பிள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இங்கே மேலே பறவை எல்லாமே பறந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவன் வந்து ஐயோ இங்கே ஏதோ புயல் அடிக்க போது காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து சொல்கிறான் உனக்கு எப்படா தம்பி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்கும்போது அவன் தோட மூக்க பார்த்திங்கன்னா நல்லா கூர்மப்படுத்துகிற மாதிரி இருக்குது ஸோ அந்த மூக்க நல்லா தொடச்சதுக்கப்புறம் என்ன நல்லா முகர்ந்து பார்க்குறான் அங்கே இருக்கிற காற்றை ஸோ காற்றை மூந்து பார்த்ததுக்கப்புறம் இவனுக்கு எதோ வித்தியாசமாக தோணுது டப்பு டப்பு டப்புன்னு அங்கே பார்த்திங்கன்னா அந்த கப்பல் மேலே ஏறிட்டு ஐயோ இங்கே பெரிய புயல் வரப்போகுது நம்மளுக்கு முன்னாடி ஒரு புயல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான் நஜமாலுமே இந்த பயந்தான் அந்த ஆளாக இருப்பானோ இவனோட கண்களை பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேப்டன் பேசிகிட்டே இருக்கிறான் இவன் சொன்ன அடுத்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு புயல் வந்துகிட்டே இருக்குது ஐயோ புயல் வருது எல்லாருமே புயலுக்கு தயாராகுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கப்பலை ஆட்டம் காண்டிகிட்டு இருக்குது அங்கே ஹண்ட்ரட் செலக்ஷனுக்கு வந்துருக்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஆட்டம் காட்டிட்டு இருக்கிறாங்க ஐயோ கேப்டன் இப்ப புயல் வேகமாக வந்துட்டு இருக்குது நம்ம என்ன பண்ணுறது நம்ம நம்மளோட கப்பலை எப்படியாவது ஓரமாக நிறுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வாய மூடிட்டுருப்பதான் போட்டி ஆரம்பிச்சிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் கேப்டன் பேசிகிட்டே இருக்க முன்னாடி பெரிய அலையாட்டம் வந்துட்டு இருக்குது இப்போ ஆரம்பித்திருக்கோம்

சொல்லிட்டு நினைச்சிட்டே நினச்சிட்டே இருக்கும்போது காலப்படாதீங்க சார் உங்களுக்கு நான் இந்த இலை தந்திருக்கிறேன் நீங்க இந்த இலை மட்டும் சாப்பிடுங்க உங்களுக்கு வாந்தி வராம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து கூலாக படிச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து சே என்னடா அந்த ஆப் இவ்வளோ கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்ணாடி போட்டால் பேசிகிட்டே இருக்கிறான் ஓ ஒரு வேலை ஹண்ட்ரட் எக்ஸாம் செலக்ஷனுக்கு இவங்களாம் செலக்ட் ஆகங்களாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த கேப்டன் வந்து பேசிகிட்டே இருக்க ஏ கைட்டை வந்து தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கைட்டோ வந்து அங்கே இருக்கிறவங்கலாம் தண்ணி கொடுத்துட்டே இருக்கிறான் ஸோ இந்த மாத்திரை முழுகனுக்காக சரி அப்படின்னா சரி இவனுமே மயக்க முடாம இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் வந்து கைட்டோ பார்த்து பேசிகிட்டே இருக்கிறாங்க திட்டின்னு கேப்டன் வந்துட்டு எப்போ மூணு பேரும் நான் தனியாக பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டவனையே நீங்கள் மூணு பேரும் உங்களோட பேர் என்ன நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்குறாங்க என்னோட பேருக்கு ஆகும் நான் வந்து தலை சேர்ந்த ஆகணும்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கேன் நான் இதுக்கிட்ட முதல்ல உங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருக்கணும் முதல்ல நீ யாரு நீ வந்து எங்கிட்ட ஆர்டர் பண்ணுறது முதல் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அகண்டமாக வளர்ந்தது பேசிகிட்டே இருக்கிறேன் ஓ எனக்கு அப்போ அது நல்லாவே தெரியுது நீ வந்து வேலையிலேருந்து வந்திருக்கீங்க அப்போ உன்னோட அப்பா பேருக்கு இங்கே தான் இருக்கும் ஒரு தலை சிறந்த ஹண்டரு அப்படி அப்போ பிள்ளையும் ஒரு சொல் இருக்கேன் பாரு அவனோட கண் மொழியெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே கேப்டன் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கேன் ஐயோ என்ன பண்ணி அவர் கேட்டானே சொல்லிகிட்டே இருக்கிற பைத்தியமணியே நான் அப்படி கேட்டானே அவங்ககிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கண்ணாடி வந்து பேசிகிட்டே இருக்க கண்ணாடி போட்டவசே இருக்கேன் இங்கே லியோரியோங்கிற கான் கட்ட பேசிகிட்டே இருக்கேன் அதே பக்கம் பார்த்தீங்கன்னா குராப்பிக்காங்கிற ஒரு இருந்துகிட்டு நெச்சமெல்லுமே அவர் கேட்டால் பொய்யாவது சொல்லப்பாளிகேன் ஏன்னா அவங்ககிட்ட உண்மையை சொல்ல வேணும்னு அவசியம் இல்லை நீ பொய் சொல்லி கூட பழகிக்கலாம் இருந்தாலும் மற்றவங்கிட்ட கேட்டவனே போய் சொல்றது அது ரொம்பவே நாகரீகமாக இருக்குது அதனால நீ எதுவுமே பேசுவனா கொண்டேராக பொத்திக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா குறப்பிக்க சொல்கிறாள் யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற ஒழுங்கு மரியாதை பேசுடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லியோரியோ வந்து கத்திகிட்டே இருக்கிறான் இப்போ தம்பி நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டுருக்கேன் என்ன நீங்கள் பட்டு அங்கே சண்டை போட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேப்டன் கேட்க நான் எக்ஸாம் செலெக்ஷனுக்கு தான் நான் வந்து பேர் சொல்லணும்னு தவிர உங்கள்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன்னு அப்படிங்கிறாங்க அப்போ எக்ஸாம் செலெக்ஷனுக்கு நீங்கள் விட்டு வெளியே போக போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோபிக்கவும் லீவ்யோ ஆச்சரியமாக போட்டுருக்காங்க இந்த செலெக்ஷன் எக்ஸாம் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறாங்க ஏன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கேட்டுட்டுருக்க ஆமாம் இங்கே ஹண்ட்ரட் எக்ஸாம் செலக்ஷனுக்கு கோடிக்கணக்கான பேர் வருவாங்க எல்லாத்தையுமே வாங்க செலக்ஷன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால தான் இந்த கப்பலே எல்லாருமே என்ன மேனேஜ் பண்ணி வச்சு சொல்லிட்டாங்க அதனால இந்த இந்த கப்பல்ல இந்த ஸ்ட்ராமை தாக்கு பிடிக்கிறோம் அதாவது இந்த புயலில் தாக்கு பிடிக்கிறவன் எவனோ அவன் தான் ஹண்ட்ரட் எக்ஸ் செலக்ஷனில் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி விடுவேன் நீங்கள் மூணு பேர்தான் வந்து பாஸ் ஆனீங்க இதில் அதனால தான் நான் வந்து உங்கக்கிட்ட பேர் எல்லாமே கட்டிகிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து என்னமோ ஒத்தகொத்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே என்ன எக்ஸாமில் பாஸ் பண்ணணும்னு ஆசை இல்லையா அப்படிங்கிறாங்க ஏப்பா அவர் தான் பேர் கேட்குறாங்கள கரெக்டாக சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கான் வந்து லியோரியோட விசீலாக இருக்கேன் என்னோட பேர் குராப்பிக்கா நான் வந்து குர்ட்டா க்ளானை சேர்ந்தவன் என்னோடய க்ளானை பழி வாங்கினேன் அந்த ஃபேன் டம் டூ பண்ணால் பழி வாங்காமல் விட மாட்டேன் அதுக்காக தான் நான் ஹண்ட்ரட் எக்ஸாமில் சேர வந்துருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குராபிக்க விசிட்டாக இருக்க ஓ நீ அந்த கிளானை சேர்ந்தவளா அந்த கிளான சேர்ந்தவங்களா சக்தி வந்தவங்க இருப்பாங்களே அப்புறம் அதுக்கு நீ இந்த ஹண்ட்ரட் எக்ஸாமில் சேர போகிற நீ வே சேர்ந்தைனாலும் செத்து போயிருவேன் உனக்கு பயமாக இல்லையா அப்படிங்கிறாங்க எனக்கு அதெல்லாம் இல்லை நான் வந்து அந்த ஃபேண்டம் ட்ரூப் வந்து பழி வாங்கணும் என்னோட சக்தி நான் பயன்படுத்தாமலேயே அப்படின்னு தான் எனக்கு பயமாக இருக்குதே தவிர வேறு பயம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குரப்பிக்க பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா சரி நான் என்ன இன்ட்ரெட்யூஸ் பண்ணிக்கிறேன் ஏன் பேர் தான் லியோரியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவனை இன்ட்ரடியூஸ் இருக்கிறான் ஏ லியோரியோ ஒழுங்கு மரியாதையே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவன் வந்து குராப்பிக்க வந்து பேசிகிட்டே இருக்க மரியாதையை என்ன மிஸ்டர்னு கூப்பிடு ஏன்னா உன்ன விட நான் மூத்தவனானு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க குரப்பைக்காகவுக்கு லியோரியோக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நடுவில் சண்டை வர கான் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து விட்டுருக்கிறேன் அப்படின்னு சரி லியரியோ நீ உன்னோட காரணத்தை சொல்லு நீ எதுக்காக ஹண்ட்ரட்ல வந்து சேர வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நான் ரெண்டே விஷயத்தில் ஈஸியாக சொல்லிக்கிற எனக்கு பணம் தான் முக்கியம் இந்த ஹண்ட்ரட் எக்ஸாம்ல சேர்ந்ததுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட பணம் வரும் அந்த பணத்திலேயே நான் அப்படியே மிதப்பம் பாரு அப்படி காசு பணம் துட்டு மணி மணி நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஏ காசு வச்சாலும் ஒன்றுமே பிடுங்க முடியாது நீ என்ன ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரப்பைக்காக பேசிகிட்டே இருக்கிறான் இன்னொரு தடவை உன்னை வாய் பேசினேன் உன்னை நான் கொண்டே போடுவேன் உன்னோட கிளான் செத்துது பார்த்தியா அதே மாதிரி உன் கிளான் மனசு எண்ணத்தில் இருக்கிற ஒன்றையும் சேர்த்து கொண்டுருவா அப்படிங்கிறான் லியோரியோ ஒழுங்கு மரியாதையை அந்த மார்த்திக்காக எனக்கு மனுப்பு கேட்டு அப்படிங்கிறாங்க அப்படின்னு நீ என்ன ஒழுங்கு மரியாதையாக மிஸ்டர் லியோரியோனு கூப்பிடு அப்போ தான் நான் உனக்கு மனுப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு கிளம்பி போகிறாங்க என்னது நான் பேசிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேர் கிளம்பி போகிறாங்க அப்படிங்கிறாங்க ஏ எல்லாரும் எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் கூப்பிட பரவாயில்ல விடுங்க எங்கள் ஆன்ட்டி மீட்டோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தர் கூட எப்போ கோவம் வந்து அதிகமாகுதோ அப்போ அவங்க அவங்களே புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க அதனால் அவங்க அவங்க முழுசாக புரிஞ்சுக்கிட்டோம் அதனால் நம்ம விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து சொல்லிட்டு சாப்பிடலாம் சரி இந்த பையன் சொன்ன மாதிரி நம்மளும் விட்டு பார்க்கலாம் இவங்க என்ன பண்றாங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சமயம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்னொரு ஹரிகேன் மாதிரி இருக்குது அதாவது கடல் புயல் வந்துகிட்டே இருக்குது இந்த கடல் புயலை கிட்டே வந்துட்டு நம்ம கப்பல் தூள் தூளாக போயிடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கும் போது நீங்கள் எல்லோரும் வெளியே போய் அந்த துணியை பார்த்துக்குங்க நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மறுபடியும் கப்பல் ஓடுறதுக்கு தயாராகிட்டப்பல கேப்டனு அங்கே வெளியே ஒரு கப்பல் மாதிரி படுதா மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த கரெக்டாக அந்த ஷீட்டை வந்து கரெக்டாக வச்சாதான் இவங்களோட டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கப்பல் போயிட்டே இருக்கும் அதை வந்து இழுத்து பிடிச்சிட்டே இருக்கிறாங்க ஒரு பக்கம் லியோரியோவும் குராப்பிக்கோவும் பார்த்திங்கன்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க என் கிளானில் நான் தான் கடைசி

கான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அப்படி தண்ணிலே குதிக்க போகிறான் ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கான் வந்து கைட்டோ பிடிக்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கானை பிடிச்சிட்டாங்க ஏ எல்லாரும் வந்து தூங்குடா தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கைட்டோ கானே வந்து அப்படி சேதாரம்பே இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க ஒரு வழியாக அந்த பொயில் இருந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் தப்பிச்சு வந்துட்டாங்க காலையில் எல்லாமே நைட்டு வந்து போராட்டமாக இருக்குச்சு காலையில் பார்த்தீங்கன்னா வெடிஞ்சிருச்சு உனக்கு என்ன பைத்தியமா எதுக்காக நீ டேரெக்டாக வந்து குதிச்ச நாங்கள் மட்டும் உங்களுக்கு காலை பிடிக்கலாம்னு நீ அடுத்த செகண்டே சுறாவுக்கு இறையாக இருப்பது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீவரே பேசிகிட்டே இருக்கிறான் பரவாயில்ல விடு நீங்கள் தான் என் காலை பிடிச்சிங்கல என்னை காப்பாற்றிட்டீங்க அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து கான் பேசிட்டே இருக்கிறான் அப்படியே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க லியோரிய சொல்லிட்டே இருக்கிறான் ஏ நீங்க தானே நான் காப்பாந்துருந்த ரொம்பவே நன்றி கான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கைடு வந்து பேசிகிட்டே இருக்கிறான் என்ன மட்டும் பதில் சொல்லாத இவங்க ரெண்டு பேரும் தான் உன்னை காப்பாறதுக்கான முதல் காரணமே முதல் அவங்களுக்கு நன்றி சொல்ல அப்படிங்கிறாங்க கைடோ வந்து இங்கே ரெண்டு பேருக்கு நன்றி சொல்ல பரவாயில்ல எனக்கு நன்றி அழுது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறாப்பிக்க சொல்கிறான் நீ உடம்பை பார்த்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்கே லியோரியோ பேசிகிட்டே இருக்கிறா அப்படின்னா சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கைடா கிளம்பி போயிட்டான் நஜமிலமி லியோரியோ அதாவது மிஸ்டர் லியோரியோ நானும் உங்கள்கிட்ட மணிக்கு கேட்டுக்கணும் நான் உங்கள்கிட்ட மரியாதையாக பேசிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குறப்பைக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் என்னம்மா டக்குன்னு இப்படி சேஞ்ச் ஆயிட்டேன் எனக்கே ஆச்சரியமா இருக்குது நானும் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னால் நானும் இன்னும் அவங்ககிட்ட அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல அதனால் என் மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் இயரையும் பார்த்தீங்கன்னா தப்பை வந்து ஒத்துக்கிட்டான் ஒரு வழியாக எல்லாருமே தப்பு ஒத்துக்கிட்டீங்களா இவன் சொன்ன மாதிரி எல்லாருமே கரெக்டாக நடக்குது பாரு அப்படின்னு கேப்டன் பேசிகிட்டே இருக்கேன் கேப்டன் ரிசல்ட் சொல்லவே இல்லை செலெக்ஷன் டெஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கான் பேசிகிட்டே இருக்கான் இந்த செலக்ஷன் டெஸ்ட்டில் பாஸ் ஆனது மூணு பேர் அது நீங்கள் மூணு பேர் தான்டா போய் ஹண்ட்ரட் எக்ஸாம்ல ஜாலியாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் வந்து அப்படியே வாழ்த்து சொல்கிறாப்ல இதை கேட்டேன் பண்ணிணி பார்த்தீங்கன்னா வாய் அப்படி கண்ண வரைக்கும் இனிட்டு இருக்க போகுது இங்கே குறைப்பைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா சரி நம்ம எல்லாருமே நம்மள ஹண்ட்ரோட பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே கத்துறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்படுது ஸோ இந்த எபிசோடு மறக்காம மறக்கவும் ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணி விட்டுட்டு அவருடைய வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்புறம் புது சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம்ல எப்படி இருக்குது இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன் அண்டில் தென்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்